என் பேர் முகுஸ்னா இது பிளட் கலெக்ஷன் லேபு இங்கே நிறைய பேர் டெஸ்ட்டுக்காக வருங்க சாப் சாப்பிட்டு வந்து எடுக்கிற டெஸ்ட்டு இருக்குது சாப்பிடாமல் வந்து எடுக்க டெஸ்ட் இருக்குது சாப்பிடாமல் வர்றதுக்கு காலையில் வந்து டெஸ்ட் எடுக்கும்போது அதுக்கப்புறம் ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டு வந்து எடுக்க சொல்லுவாங்க இங்கே பக்கத்தில் கேன்டீன் எல்லாம் இருக்குது அங்கே போய் சாப்பிட்டு வந்து இங்கே ஏஆர்சி நெல்லையில் டுவெண்ட்டிலிருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பேஷண்ட் வராங்க அவருக்கு ரிப்போர்ட்டு நாங்கள் அன்றைக்கி இவங்க காலையில் ஒரு நைன் ஓ கிளாக்கு ப்ளட் எடுத்தால் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக்கு ரிப்போர்ட்டே கொடு கொடுப்பாங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு டாக்டர் சரவணன் சாரும் மகாலட்சுமி மேடம் வருவாங்க வந்து எங்களுக்கு எப்படி இப்படி இதெல்லாம் பண்ணணும்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு க்ளாஸ் மாதிரி எடுத்து எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மீட்டிங் என் பேர் ஜின்சி நான் இங்கே ஏஆர்சி ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னிஷியனாக ஒர்க் இருக்கேன் நான் இப்போ பார்க்குறது ஏஆர்சி நெல்லை ஹாஸ்பிட்டலில் லேப் ப்ளட் கலெக்ஷன் லேப் தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக் இவாலுஷனில் ஆல்மோஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் நாம் பார்த்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் மெயின்லி ஹார்மோன் டெஸ்ட்டு தான் இங்கே மெயினாக பார்க்குறது அதில் வந்து தைராய்டு அப்புறம் சுகர் டெஸ்ட்டு எல்லாமே நார்மல் இருந்தது அப்புறம்தான் ஐயுஏ இல்லைன்னா ஐவிஎஃப் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இங்கே ஸ்டார்ட் பண்ணது அப்புறம் பேஷண்ட்டோட ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் அபோஷன் அப்படி ஏதாச்சும் ஹிஸ்டரியில் இருந்துச்சா அதுக்கப்புறம் அது எ எதுக்காக அப் அப்படி ஆச்சு அது தெரியறதுக்கு நாம் கேரியோடைப்பிங் இது இல்லைன்னா வைட் க்ராம்சம் மைக்ரோடிஷன் ஸ்டடி இதெல்லாமே ரொம்ப கோஸ்ட்லியான டெஸ்ட்டு தான் அது எல்லாமே இங்கே பண்ணிகிட்டு இருக்கு